வெல்கம் டு கோமதீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கோம்பை பார்த்திங்க அப்படின்னா, நல்ல ஒரு எலுமிச்சம்பளை சாதமும் உருளைக்கிழங்கு வறுவல் வத்தல் வச்சுருக்கிறேன். இந்த வத்தல் ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். விருப்பப்பட்ட அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எலுமிச்சம்பளை சாதத்தோட இந்த கார சாரமான உருளைக்கிழங்கு ஒன்று வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கோமதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல வந்து எலுமிச்சம்பளை சாதம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோனே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு, கடலைப்பருப்பு கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கிறேன். முன்னாடியே போட்டிங்கன்னா கருகிடும். கூடவே வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை போட்டு அதையும் கொஞ்சம் செவக்க இந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ 1/8 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துருக்கிறேன். கருவேப்பிலையும் பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நான் 4 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். கூடவே ஒரு வரமிளகாவையும் கிள்ளி போட்டு நல்லா இதோட வதக்கிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு, இந்த உப்பு வந்து சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் எலுமிச்சம்பளை சாறை சேர்க்கணும். இல்லாட்டி அதை தாளித்ததை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி எலுமிச்சம்பளை சாறை சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பளை சாறு போட்டதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணக்கூடாது, ஒரு கசந்த டேஸ்ட்டு வந்துடும். இப்போ இதில் வந்து சாதம் வடித்து வச்சுருந்தேன், அதில் இப்போ பாதியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம போட்டு கலந்துக்கலாம். சில எலுமிச்சம்பளை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும், ஸோ சாதம் நிறையா இழுக்கும். சில எலுமிச்சம்பளம் புளி பண்ணியாக இருக்கும், அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சாதத்தை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க. ஏன்னா நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் போட்டிங்கன்னா சில டைம் ரொம்ப புளிப்பாக இருக்கும், சில டைம் சம்டைம்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்கனால போட்டுட்டு கலந்துட்டேன். இப்போ நம்மளோட எலுமிச்சம்பளை சாதம் தயார். கிழங்கு வறுவலுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இந்த சைஸில் உள்ள உருளைக்கிழங்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 to 12 உருளைக்கிழங்கை கட் பண்ணி இந்த சைஸில் தோலை உரிச்சிட்டு கட் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து இதில் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் பெருசாக இருந்தால் 3 சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். 2 வெள்ளைப்பல்லு பூண்டை நல்லா தட்டிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். செவந்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை இலைகளையும் அந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணதையும் இதில் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ மஞ்சத்தூளும் உப்பு மட்டும்தான் சேர்க்க போகிறோம். முதல் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்துட்டு, இப்போ இதுக்கு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்குறேன். சேர்ந்து இது வந்து ஒரு 1/4 பதத்துக்கு நல்லா வெந்தரணும். வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்க்கணும். இதை வந்து கொஞ்சம் திறந்து வச்சு வேக விடுறதோட மூடி வச்சு மிதமான தீயில வேக வச்சிங்கன்னா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் பொடி, நான் வந்து பார்த்திங்கன்னா 1/4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்துட்டு இனிமேல் நீங்கள் வந்து மூடி வச்சு வேகக்கூடாது, திறந்து வச்சு எவ்வளோ கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. நான் இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துக்க போகிறேன். இதை எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தை மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப மூடினீங்கன்னா சதசதன் ஆகிடும். ரொம்ப சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரையும் தயாராகிடுச்சு. ஸோ இதே மாதிரி அளவுகளோட இந்த எலுமிச்சம்பளை சாதத்தையும் உருளைக்கிழங்கு வறுவலையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.